ஆன்லைன் சேனலில் மற்றும் ஒரு புதிய பரிமாணம். தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் செய்யுங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் மாறி மாறி வெளியிடும் அறிக்கைகளால் ஒரு அறிக்கை யுத்தமே நடைபெற்று வருகிறது. யார் வெல்ல போகிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், நான்காவது இடத்தில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் மூலம் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக நான்காவது இடத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரடியாக முதலமைச்சர் பதவியை பிடித்துவிட்டார். தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனது மட்டுமல்லாமல் நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராகவும் இருந்து கட்சியிலும் தன்னை முன்னிலைப்படுத்தும் அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் முதலமைச்சர் பதவிக்கு யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற போட்டி எழுந்தபோது போட்டியாளர் ஓ பன்னீர்செல்வம் மூலமாகவே தனது பெயரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவும் வைத்தார். சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டியிட்ட அதிமுக தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனையடுத்து எடப்பாடியின் தலைமையை மக்கள் ஏற்காததால் தான் கட்சி தோல்வியடைந்ததாக கூறிய ஓபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவராக போவதாக கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி தரப்பு ஓபிஎஸ் உடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் சமரசங்களை மேற்கொண்டு ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கப்பட்டார். இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது. விட்டுக் கொடுப்பதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்தீர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் விட்டுக் கொடுத்து விட்டீர்கள். இப்படியே போனால் கட்சி முழுவதும் எடப்பாடியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் எங்களது நிலை என்ன என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஓபிஎஸ் இனி அவ்வளவுதான் என்று அவரது ஆதரவாளர்களும் மனம் தளர்ந்துவிட்ட நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் அவர் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து அவ்வப்போது வெளியிட்ட அறிக்கைகளும் அதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளும் எடுத்ததும் எடப்பாடிக்கு குபீர் என்றது. பின்னர் தனது அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் லெட்டர் பேடை பெற்ற எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு கோரிக்கை விடுத்தார். அந்த லெட்டர் பேடில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்று மட்டுமே இருந்தது. அதற்கு மறுநாள் தனியார் ஆம்புலன்ஸ் கட்டணங்கள் அதிகமாக உள்ளன, அதனை முறைப்படுத்த வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற லெட்டர் பேடில் ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இது எடப்பாடியை மேலும் எரிச்சலடைய செய்தது. அடுத்த 2 தினங்களில் அடுத்த அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அதில் அரபிக்கடலில் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடித்து தருமாறு பிரதமருக்கு கூறியிருந்தார். அதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் என்று முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே நாளில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஓபிஎஸ் கருப்பு பூஞ்சை நோய்க்கு உண்டான மருந்துகள் தடையின்றி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். அந்த லெட்டர் பேடில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் என்று முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்து வெளியான அனைத்து அறிக்கைகளிலும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் என்றே ஓபிஎஸ் குறிப்பிட்டு வருகிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் என்றே எடப்பாடி பழனிசாமியும் குறிப்பிடுகிறார். உட்கார்ந்த இடத்தில் இருந்தே வெளியிடும் அறிக்கைகள் மூலம் எடப்பாடியின் தூக்கத்தை களைய செய்துவிட்டார் ஓபிஎஸ் என்று அவரது ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளார்கள். எடப்பாடிக்கு முன்பே 3 முறை முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தவர் எங்கள் ஓபிஎஸ். அவரை ஒதுக்கிவிட்டு அதிமுகவில் எந்த ஒரு விஷயமும் நடத்த முடியாது. எனக்கு முதலமைச்சர் பதவியை அளித்த சசிகலாவை தூக்கி எறிந்தது போல ஓபிஎஸ்ஐ அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் செய்துவிட முடியாது. தமிழகத்தில் இப்போதுள்ள அரசியல் தலைவர்களில் அரசியல் ராஜதந்திரத்தை கரைத்து குடித்தவர் ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே. அவரது மௌனம் 100 அணுகுண்டுகளுக்கு சமம். இதனால் தான் கடந்த 5 ஆண்டுகளாக ஓபிஎஸ்ஐ எடப்பாடியால் ஒன்றுமே செய்துவிட முடியவில்லை. ஓபிஎஸ் மட்டும் இல்லை என்றால் எடப்பாடி பதவியேற்ற 6 மாதங்களில் கட்சியை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இருப்பார். ஓபிஎஸ் இருக்கும் வரை கட்சி அவரது தலைமையின் கீழ் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவே எங்களுக்கு போதும் என்கிறார்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள். முதலமைச்சர் வேட்பாளர், எதிர்க்கட்சி தலைவர் என்று அனைத்து பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வந்ததால் கட்சியையும் கைப்பற்றி ஒற்றை தலைவராகி விடுவார் என்று நினைத்திருந்த அவரது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் அறிக்கை அம்புகளால் அதிக காயம்பட்டு வருகின்றார்கள்.
போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.